மறுபடியும் தமிழன் எக்ஸாம்ஸ் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். டைப்ரைட்டிங் மற்றும் ஷார்ட் ஹேண்ட் எழுதக்கூடிய நண்பர்கள், ஆகஸ்ட் 2024 எக்ஸாம் அட்டன் பண்ணுறவங்களுக்கான எக்ஸாம் சென்டர் பற்றின இன்ஃபர்மேஷன், முக்கியமான இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க டோர் தரப்புலேருந்து. ஸோ ஆகஸ்ட் 10ஆம் தேதியான இன்றைக்கி அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன, எக்ஸாம் சென்டர் உங்களுக்கு எங்கே ஒதுக்கிக்கிறாங்க, உங்கள் ஊருக்கு பக்கத்துலையா இல்லை எதை பேஸ் பண்ணி ஒதுக்கியிருக்காங்க, அதை நமக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான் TNDTE GTE online.gov.in. ஸோ இதுதான் டோட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்குள்ளே போயிருங்க, அதில் நீங்கள் ப்ரைவேட் கேண்டிடேட்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ப்ரைவேட் கேண்டிடேட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் கிளிக் பண்ணதும் உங்களுக்கான மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயே உங்களுக்கு போட்டிருப்பாங்க இம்பார்ட்டண்ட் எக்ஸாம் ஃபார் ஆகஸ்ட் 2024 எக்ஸாமினேஷன், கிளிக் டு ப்ரொசீடின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் ஆனதும் உங்களுக்கு ஜிடி அப்ளிகேஷன் 2024 இருக்குது இல்லையா, அதுக்கு கீழே வந்து நிறையா அதை தொட்டிங்கனாலே நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் லாஸ்ட் ஆப்ஷனாக வந்து எக்ஸாம் சென்டர் அப்டேட்னு இருக்கும். இது இப்போ வந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டு இருங்க, கிளியர் குக்கீஸ்ன்றதை சூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை உடனே நீங்கள் பார்க்கணுன்னா ப்ரைவேட் விண்டோ இருக்கும் இல்லையா, ப்ரைவேட் விண்டோக்குள்ளே போனீங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வருது. நார்மல் விண்டோவில் போனீங்கன்னா ஹைட் ஆகிருக்குது, ப்ரைவேட் விண்டோவை யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வருது. ஸோ வெப்சைட் எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறங்காட்டி சர்வர் டவுனாக இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரைவேட் விண்டோவில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி நீங்கள் கிளியர் குக்கீஸ் அண்டு கேச்சேன்னு இருக்கும், அதை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது ஹிஸ்ட்ரி பக்கத்தில் இருக்கும், அதை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ணுற ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் போனதும் ஆல்ரெடி உங்களுக்கு டோர் தரப்புலேருந்து எந்த சென்டர் அலோகேட் பண்ணியிருக்காங்களோ அது மேலே வரும். நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒதுக்கின சென்டர் ஓகே அப்படின்னா ஓகேன்ற ஆப்ஷன் டிஃபால்ட்டாக இருக்கும், அப்டேட்டுன்ற தொட்டிங்கன்னா அப்டேட் ஆயிரும். அப்படி இல்லை உங்களுக்கு வேறு சென்டர் வேணும்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், என்னென்ன சென்டர் இருக்குதோ அதில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு எதனால் நீங்கள் மாற்ற போகிறீங்க அப்படின்ற ரீசன் சொல்லிட்டு அப்டேட் கொடுத்துக்கலாம். நான் வேறு சென்டர் சூஸ் பண்ணி காட்டியிருக்கேன், எதனாலலாம் நீங்கள் மாற்ற போகிறீங்கன்ற ஆப்ஷன் 3 கொடுத்துருக்காங்க, இதில் நீங்கள் கொடுக்கணும். இது வந்து டோர் தரப்புலேருந்து அக்செப்டபுளான ரீசனாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க பண்ணுவாங்க, இல்லைன்னா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ மேலும் பல தகவலுக்கு நம்மளோட சேனலில் இணைந்துருங்க. சப்ஸ்கிரைப் டு தமிழன் எக்ஸாம்ஸ்.